Hello everyone, welcome to today's episode. So in the Canada housing market la nariya reforms kondu vandirukanga Canadian government. So andha pathi dhaan pesa porom. So enna appdin pathina inga PR la varavangala irukatum inga vande neenga vande visa la varavangala irukatum avangala dream enna irukum appdin pathina ஓகே நான் கெனடாவில் ஒரு வீடு வாங்கி செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஒரு ட்ரீமாக இருக்கும் இங்கே வரவங்க எல்லாருக்குமே. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வீசாவில் வந்தால் கூட நீங்கள் கண்டிப்பாக பிஆர் கிடச்சிரும் அப்படின்னு ஒரு தாட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வீடு வாங்கிடலாம். அதுக்கு ட்ரூ எக்ஸாம்பிளே சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ரியலாக இங்கேயே செட்டில் ஆகணும் கண்டிப்பாக செட்டில் ஆகிடுவோம் அப்படின்னு தெரியும் போது நீங்கள் கண்டிப்பாக வந்து வீசாலேயே வீடு வாங்கிடலாம். யூ நீட் நாட் டு பி எ பிஆர், யூ நீட் நாட் டு பி எ சிட்டிசன். ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாரின்லேருந்து இங்கே வீடு வாங்குறவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க ஒன்று. ரெண்டாவது இந்த ஹவுசிங் மார்க்கெட்டில் செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடை வந்து டக்குன்னு வாங்கி உடனே ஹையர் ரேட்டுக்கு விற்கிறது, அதை பற்றியும் டீட்டெயிலாக பேசுவோம். அதுக்கும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த FHSA ஃபஸ்ட் டைம் ஹோம் பையர் சேவிங்ஸ் அக்கௌண்ட், அதில் வந்து இதுக்கு முன்னாடி 7,000 பெர் இயர் தான் வந்து பண்ண முடியும் சேவிங்ஸு, அதை இப்போ 8,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பெனிஃபிட்டை பற்றியும் பேசுவோம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது January 1, 2023 எஃபெக்டிவ். ஸோ எந்தளவு நம்ம மக்களுக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு தெரில. நிறைய பேர் கேட்குறீங்க கெனடாவில் சேவிங்ஸ் எப்படி பண்ண முடியும், லாங் டர்மாக கெனடாவில் இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம FHSA-வை பற்றி பேசுவோம். ஸோ ஃபஸ்ட் டைம் ஹோம் பையர் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும், எல்லா பேங்க்ஸும் இதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து உங்கள் சேலரியிலேருந்து 8,000 பெர் இயர் நீங்கள் அந்த அக்கௌண்ட்டில் போடலாம். அந்த 8,000 வந்து உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீ, தட் மீன்ஸ் அந்த நீங்கள் இப்போ ஒரு லெட்ஸே எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 100K வாங்குறீங்க, இங்கே வந்து சேலரி வாங்குறீங்க அப்படின்னா, அந்த 100K 8K நீங்கள் அப்படியே அந்த அக்கௌண்ட்டில் போட்டுடலாம். விச் மீன்ஸ் உங்கள் டேக் ஹோம் வந்து 92K தான், அந்த 8K வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அதில் எந்த டேக்ஸும் பிடிக்க மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க, அது மட்டும் போய் அக்கௌண்ட்டில் உட்காந்துரும். இது மாதிரி நீங்கள் 5 இயர் தான் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், டோட்டல் 40,000 தான் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். இது எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வீடு வாங்கும் போது இதை வந்து ஒரு அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீடு வாங்கும் போது இந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். இயர் ஆன் இயர் பார்த்திங்கன்னா அந்த கான்ட்ரிபியூஷன்லாம் ஒன்று ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் நிறைய டேக்ஸ் எக்ஸெப்ஷன் கொடுத்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து யாராவது வந்து இங்கே வந்து செட்டில் ஆக போகிறீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள், ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேபிட்டல் கெயின், இங்கே வந்து வீடு வாங்கி சேல் பண்ணுற இந்த கேபிட்டல் கெயினுக்கு வந்து டேக்ஸபிளே கிடையாது. ஸோ கேபிட்டல் கெயின்னா என்னன்னு நீங்கள் திங்க் பண்ணலாம், ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு வீடு வந்து நீங்கள் வாங்குறீங்க கெனடாவில் அப்படின்னா உங்ககிட்ட வந்து ஒரு 200K மணி இருக்குது. அந்த 200K போட்டு ஒரு வீடு வாங்குறீங்க, 1 இயர் ஆர் 6 மந்த்ஸ்க்குள்ளே அந்த 200K வந்து ஒரு 250K ஆர் 300K ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ 300K எடுத்துக்கோங்க, 200K ஒரு வீடு வாங்கியிருக்கீங்க, வித்தின் 6-7 மந்த்ஸில் அந்த இடத்துல ஏதோ பூம் ஆகுது, டக்குன்னு ஒரு 100K இன்க்ரீஸ் ஆகுது. அந்த 100K இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த 100K உங்களோட கேபிட்டல் கெயின், அதுக்கு வந்து டேக்ஸ் கிடையாது கெனடாவில். கெனடாவில் நீங்கள் வீடை வாங்கி சேல் பண்ணும்போது வர அந்த அமௌண்ட் வந்து கேபிட்டல் கெயின் கிடையாது, அதுக்கு ஒரு லாக் போட்டிருக்காங்க. இதை வந்து இந்த பேண்டமிக் டைமில் இங்கே இருக்க மக்கள் வந்து ரொம்ப யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, கையில் மணி இருக்குது, ரிட்டையர்ட் ஆனவங்க இல்லை நல்ல வெல்த்தி பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு மார்க்கெட்டில் ஒரு வீடு வந்து சேலுக்கு வருது, ஒரு நல்ல ஏரியாவில் சேலுக்கு வருதுன்னா அதை வந்து பிட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறது, எடுத்து வச்சுட்டு ஹையர் பிட் பண்ணி அதை திரும்ப பிட்டிங்கில் விட்டு, இவங்க இப்போ ஒரு 400K வாங்குறாங்கன்னா அதை ஒரு 600K சேல் பண்ணிடுறது. இது மாதிரி வித்தின் 6 மந்த்ஸ், வித்தின் 1 இயர் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டர் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது வேக்கண்ட் ஹோம் இல்லை வந்து ஷார்ட் டேர்ம் செல்லிங்கில் வர கேபிட்டல் கெயினுக்கு நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இனிமேட்டு இந்த வாங்கிட்டு ஒரு 6 மாதத்துக்குள்ளே விற்றீங்கன்னா அந்த கேபிட்டல் கெயின் இருக்குல்ல ஒரு 200K எக்ஸ்ட்ரா கிடைக்குது, அந்த 200K நீங்கள் டேக்ஸ் பே பண்ணியே ஆகணும்.
இது மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதனால் என்ன நடக்கும் ஹவுசிங் மார்க்கெட்டில் அப்படின்னா, தேவையில்லாமல் வந்து பணம் வச்சுருக்கவங்க வந்து உள்ளே இறங்கி விளையாட முடியாது. ஒரு வீட்டை வாங்கிட்டு உடனே நான் சேல் பண்ணுறேன், அந்த அமௌண்ட்டை வந்து ஹையர் பண்ணி விளையாட முடியாது. ஓகே, இது செகண்ட் விஷயம் ஹவுசிங் மார்க்கெட்டில் பண்ணியிருக்கிறது. தேர்ட் விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளே இருக்குது. ஸோ நான் ஒரு நியூஸில் படித்த விஷயத்த நான் சொல்கிறேன். ஸோ ஒரு லேடி என்ன பண்ணியிருக்காங்க, யூரோப்லேருந்து இங்கே கனடாவுக்கு செட்டில் ஆகணும்னு ஆசைப்பட்டு யூரோப்பில் எல்லாத்தையும் சேல் பண்ணிவிட்டு இங்கே கனடாவில் ஏதோ 1 இயர் கோர்ஸ் படிச்சுட்டு இங்கே ஹெல்த் கேர் ஒர்க்கராக இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க ஹெல்த் கேர் ஒர்க்கராக ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, ஏன்னா கனடாவில் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் நிறைய தேவைப்படுது. ஸோ நல்ல ஃப்யூச்சர் இருக்குது நமக்கு, நம்ம என்ன பண்ணலாம், கனடாவில் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே வந்து வீடு வாங்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. January 1st ஃபாரினர்ஸ் இங்கே வீடு வாங்க முடியாது. ஸோ அதில் ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். அதில் சில எக்ஸப்ஷன், இண்டிவிஜுவலுக்கு என்ன எக்ஸப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வீசாலேயே ஒரு 3 வருஷம் இருந்துட்டீங்க, இங்கே 3 தடவை வந்து டேக்ஸ் ஃபைல் பண்ணிட்டீங்க இதுக்கு முன்னாடி, அப்படின்னா வாங்க முடியும். ஆனால் இப்போ தான் வந்தீங்க, 2022 அந்த லேடி மைக்ரேட் ஆகிருக்காங்க, 2022 வந்திருக்கேன், என்ன நான் டேக்ஸே ஃபைல் பண்ணல, பட் என் கையில் காசு இருக்குது, வீடு வாங்கணும்னா வாங்க முடியாது, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. ஃபாரின் நேஷ்னல் இங்கே வந்து கனடாவில் வீடு வாங்க முடியாது ஆஸ் ஆஃப் 1/1/2023. இது வந்து பிக் ப்ராப்ளம், நிறைய ரியலட்டர்ஸ் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க, கவர்மெண்ட்டை கேஸ் எல்லாம் போட்டுட்ருக்காங்க, இது எந்த அளவுக்கு கொண்டு போய் விடும் தெரியல. ஏன்னா நிறைய ரியலட்டர்ஸ்க்கு வந்து மணி வந்து US இங்கே வருது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள், US இல்லை இந்தியாவிலேருந்தே நிறைய மணி வந்து டொரண்டோ சைடு வருது. இப்போ நல்ல வெல்த்தி பீப்புள் இங்கே படிக்கிறாங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மணி அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வீடு வாங்கிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வாங்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியலாக இங்கே வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களால அஃபோர்ட் பண்ண முடியல. ஏன்னா வந்து அந்த வீட்டுக்கு பிட்டிங் வந்து அவங்க ரொம்ப ஹை ப்ரைஸாக பிட் பண்ணுறாங்க. இங்கே இருக்க மக்களால் வந்து அந்த ஹை ப்ரைஸை கொடுத்து பிட் பண்ண முடியாதனால நிறைய பேர் வீடு வாங்க முடியாமல் இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, இப்போ நம்ம இருக்க இந்த ப்ராவின்ஸில், நோவாஸ்கோஷியா ப்ராவின்ஸில், 4.65% வந்து ஃபாரின் நேஷனல் தான் எவ்ரி இயர் வந்து வீடு வாங்குறாங்க. ஐ மீன் கெனடியன் கிடையாது, கெனடா PR வச்சுருக்கவங்க கிடையாது, கெனடாவில் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறவங்க கிடையாது, ஃபாரின் நேஷனல் தான் வந்து வீடு வாங்குறாங்க. ஏன் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீச்சஸ் இருக்குது, அவங்க வந்து இப்போ வேறு கண்ட்ரியில் பக்கத்துலேயே US ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு வெக்கேஷன் ஹோம் மாதிரி வேணும், இல்லை அவங்க ஒரு Airbnb ரன் பண்ணுறாங்க, இல்லை ரெண்டல்க்கே விடுறாங்கன்னா கூட, பயங்கரமாக ரெண்டல் போயிட்டுருக்கு இந்த ஏரியாலாம், அதனால் அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, முன்னவே பிளான் பண்ணி இங்கே வீடெல்லாம் வாங்குறாங்க. இது மாதிரி இயர் ஆன் இயர் ஃபாரின்லேருந்து வந்து இங்கே வீடு வாங்குறவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால இவங்களால் வந்து வீடு கெனடியன்ஸால் வீடு அஃபோர்ட் பண்ண முடியலை அப்படிங்கிறதுனால இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க. ஸோ இதனால் வந்து அந்த லேடியால் வீடு வாங்க முடியல, அவங்க வந்து ப்ரெஸ்க்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்ச நல்ல மூவ் தான், ஏன்னா வந்து இங்கே இருக்க மக்களால் அஃபோர்ட் பண்ண முடியாத ஒரு விஷயத்த வெளியிலேருந்து ஒருத்தங்க அஃபோர்ட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக இங்கே இருக்க மக்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். அதை டேக்கிள் பண்ணுறதுக்காக வந்திருக்க ஒரு ரூல். ஸோ மொத்தம் 3 ரூல் வந்து 2023 இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று, ஃபெடரல் ஃபஸ்ட் டைம் ஹோம் பையர் சேவிங்ஸ் அக்கௌண்ட் FHSA அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஹையர் பேமெண்ட் நீங்கள் பண்ணலாம். இன்னொன்று, அந்த பேமெண்ட் நான் பண்ணிவிட்டு என்னால் வந்து நான் இப்போ கனடாலே இருக்க விருப்பப்படல, இந்தியாவுக்கு போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பணத்தை நீங்கள் திரும்ப எடுத்துக்கலாம், ஆனால் அதுக்கு டேக்ஸ் பே பண்ணும். இப்போ 40,000 டேக்ஸை நீங்கள் பே பண்ணிட்டு அந்த பணத்தை எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஸோ இட் டசன்ட் மீன் தட் இது அது ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி தான். கண்டிப்பாக வந்து நீங்கள் இங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள், மணி இருக்குன்னா கண்டிப்பாக அதில் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ இல்லை அப்படின்னா அந்த மணியை வந்து நீங்கள் இப்போ ரிட்டையர்மெண்ட் சேவிங் பிளான், RRSP அந்த மாதிரிலாம் நிறைய சேவிங்ஸ் பிளான் இருக்கும். இங்கே நீங்கள் 1 இயர் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கம்பெனி ஆஃபர் பண்ணுவாங்க RRSP, RSVP இந்த மாதிரி ரெண்டு அக்கௌண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த அக்கௌண்ட்டுக்கும் நீங்கள் ரோல் ஓவர் பண்ணிக்கலாம், அதாவது வந்து ஃபஸ்ட் டைம் அந்த FHSA அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டில் கூட தூக்கி அந்த பணத்தை வந்து ரோல் ஓவர் பண்ணிக்கலாம், டேக்ஸ் ஃப்ரீயாக ரோல் ஓவர் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து இருக்கிறதுனால அதை கண்டிப்பாக கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். 2வது விஷயம், நம்ம வந்து இது ஃபாரின் நேஷனல் வாங்க முடியாது அப்படின்னு சொன்னால் அப்புறம் ஷார்ட் டேர்ம் வந்து அதுவும் வந்து ஒரு பயங்கர நல்ல விஷயந்தான். ஏன்னா இந்த வெல்த்தி பீப்புள் எல்லாம் இந்த ஹோமை வச்சுட்டு இந்த ஹவுசிங் மார்க்கெட்டில் இந்த விளையாட்டுருக்கு பாருங்கள், இந்த பேண்டமிக் டைமில் பயங்கரமாக வந்து ஹவுசிங் மார்க்கெட் கிராஷ் ஆனதுக்கு அதுவும் ஒரு காரணம். இந்த ரேட்டெல்லாம் இங்கேவே வந்து நோவாஸ்கோஷாலே எடுத்துக்கோங்களேன், 250K தான் ஆவரேஜ் பிக்கர் ஹவுசஸ் எல்லாம் சேல் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 500K அப்படியே டபுள் ஆயிடுச்சு ரேட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ப்ராவின்ஸில் இருக்கவங்க
அதே மாதிரி இங்கே பக்கத்தில் இருக்கவங்க, இப்போ பக்கத்தில்னா யூஎஸில் இருக்கவங்க, இப்போ டாலருக்கும் கேடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களால ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ண முடியுது. அவங்கள்ட்ட ஒரு நார்மலான ஒரு ப்ராப்பர்ட்டி அங்கே இருக்குது அப்படின்னா அதை சேல் பண்ணிட்டு அந்த மணியை வந்து இங்கே போடுறாங்க. இங்கே போடும்போது அது வந்து ஒரு ஒரு பிக் ஹவுஸிங் அஃபோர்ட் பண்ணிவிட்டு அந்த ஹவுஸை வந்து ஒரு 6 மந்த்ஸில் சேல் பண்ணி அதில் ஒரு ப்ராஃபிட் பார்க்குறாங்க. இந்த மாதிரிலாம் வந்து நிறைய நடக்குது. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் கண்டுபிடிச்சி 2020 ஒரு ரீஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல மூவ். ஆனால் ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் இதில் என்ன அப்படின்னா, இந்த வீசாவில் வந்திருக்கவங்க பிஆர்என்னா வாங்காதவங்களால வீடு இங்கே வாங்க முடியாது. அது வந்து நியூ ரூல் கொண்டு வந்ததுனால இந்த ப்ராப்ளம். போன வருஷம் வரைக்கும் இதெல்லாம் பண்ண முடியும். நாங்களே நினச்சோம் அந்த கேபிட்டல் கெயின் பற்றிலாம் பேசலாம், கண்டிப்பாக வந்து ஏன் வீசாவில் வரவங்களாலையும் வாங்க முடியுது, அது நிறைய பேர் தெரியலை, அதை பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சோம். பட் ஆனால் அது கரெக்டாக வந்து 1/1/2023 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ நம்ம சேனலில் நிறைய வந்துட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இது இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெட்ஸ் மீட் இன் அனதர் பியூட்டிஃபுல் எபிசோட். அண்டில் தென், பாய் ஃப்ரம் தமிழ்.